வாழ்க வளமுடன் வெல்கம் டு TNBSC ஸ்டார்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசன் இது வந்து டெஸ்ட் ஓகேங்களா ஏற்கனவே நம்ம ஹிஸ்ட்ரி சயின்ஸ் மேக்ஸ் இதெல்லாம் போட்டுருக்கோம் 7th கூட போட்டாச்சு இது எல்லாமே நம்ம எப்படி போட்டிருக்கோம்னா வித் ஆன்சரோட போட்டிருக்கிறோம் சரிங்களா ஸோ இது அதில் எல்லாமே கொடுத்ததுனால இது வந்து டெஸ்ட் ஓரியன்டாக இந்த மாதிரி டெஸ்ட் டைப்பில் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இனி போட போகிற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த பேஸ்லேயே நான் கொடுக்கலான்னு இருக்கேன் ஓகேங்களா ஸோ அதனால் அது 7th NMMS-க்கு கூட இனிமேல் 7th 8th எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன் ஓகேவா ஸோ டெஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக வைப்பாங்க உறுதியாக வைப்பாங்க படிங்க சரிங்களா இந்த காலகட்டத்திலேயே என்எம்எம்எஸ்க்கே எக்ஸாம் வச்சுட்டாங்க ஸோ கண்டிப்பாக கட்டாயம் உங்களுக்கு டெஸ்ட் எக்ஸாமும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே வச்சுருவாங்க முன்னாடி மாதிரி ஜனவரியில் அந்த மாதிரிலாம் வராது சீக்கிரமாகவே வச்சுருவாங்க நான் சொன்ன மாதிரி தான் போன வீடியோலேயும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நம்ம ட்ரஸ்ட் எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஓகே ஓகே போன வீடியோவில் நம்ம 15 கொஷின் போட்டோம் ஸோ இந்த டைப்பில் தான் நான் உங்களுக்கு கொஷின் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக 15 கொஷின் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டோட்டலாக இந்த ஃபஸ்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் ஒரு 70 கொஷின் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் ஓகேவா ஸோ அவ்வளோதான் அதில் வந்து முக்கியமான கொஷின் எல்லாமே எடுத்தாச்சு ஸோ இந்த அளவுக்கு கொஷின் படித்தீங்க இது இது ஃபுல்லாக தெளிவாக இருந்தீங்கனாவே உங்களால் கண்டிப்பாக வாங்கிட முடியும் ஓகேவா இதை மீறி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உள்ளே இருந்து எல்லாமே எடுத்தாச்சு புக் பேக் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே இதில் வந்து நான் உங்களுக்கு கொஷின் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் ஆன்சரும் உங்களுக்கு காட்டிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வித் ஆன்சரோட நான் உங்களுக்கு ஒரு தடவை ரீட் பண்ணியும் காட்டிடுறேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு இதே மாதிரி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு இந்த லெசன் போட்டுருவேன் ஓகேவா ஒரு வீடியோ தமிழ் மீடியம் ஒரு வீடியோ இங்கிலீஷ் மீடியம் சேம் அதே ஆர்டர்லேயே போயிட்டுருக்கோம் ஓகே ஸோ அதை பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க இதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் கொஷின்லேருந்து பார்த்துக்கோங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு ஆன்சர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படியே எடுத்து ஆன்சர் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க நீங்கள் ஆன்சர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா தான் நம்ம கொஞ்சம் நம்ம அப்படியே திங்க் பண்ணுவோம் திங்க் பண்ண தான் நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தோன்னே ஓகே அப்படின்னு மறக்காது நீங்கள் இந்த ஆன்சர் நீங்கள் ஜட்ஜ் பண்ணி இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க அப்படின்னா அது தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி அது மறக்காது அது எப்பயுமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் சரிங்களா அதனால் ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக ஓகே ஒரு ரிக்வெஸ்ட் தயவு செஞ்சு 7th ஸ்டூடெண்ட்டு இந்த என்எம்எம்எஸ் பற்றி 7th ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெலாம் சொல்லுங்கள் ஏன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கூட இந்த எக்ஸாம் பற்றின தெரிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் ஃபேமிலி வைஸாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா என்எம்எம்எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் ஓகே அடுத்து இப்போ 8th படிக்கிறவங்க 9th ஸ்டாண்டர்டையும் நல்லா தெளிவாக படிங்க என்டிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது 10th அதுக்கு 9th 10th சிலபஸ் இருக்குது ஓகேவா ஸோ அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் ரொம்ப டஃப்பான எக்ஸாம் அதனால் ரொம்ப சூப்பராக படித்தா மட்டுமே அதை வாங்க முடியும் ஓகே வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு ஆன்சர் கொடுங்க ஆன்சர் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்சர் பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஆன்சர் ஃபுல்லாகவே காட்டிடுறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களோட செல்லில் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க சரிங்களா ஆன்சர் பார்த்துக்கோங்க
ओके ना इतना वित् आंसरों ना इन रीड पड़ी काटे ओकेवा ஏற்கனவே நம்ம 15 क्वेश्चन போட்டாச்சு சோ 16th क्वेश्चन இருந்து நான் உங்களுக்கு படிச்சு காட்டிறேன் ஆன்சரோட சரியா ஓகே போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியா டயஸ் யாரால் ஆதரிக்கப்பட்டார் மன்னர் இரண்டாம் ஜான் 1498 ஆம் ஆண்டு வாஸ்கோ டி காமா எந்த பகுதியை வந்தடைந்தாருங்க ரொம்ப ஈஸியான क्वेश्चन இல்லையா கள்ளிக்கோட்டை வாஸ்கோடகாமா இரண்டாவது முறையாக இந்தியா வந்த ஆண்டு 1501 வாஸ்கோடகாமா மூன்றாவது முறையாக இந்தியா வந்த ஆண்டு 1524 ஓகேங்களா வாஸ்கோடகாமாவின் வழியை பின்பற்றி இந்தியா வந்த இரண்டாவது போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ அல்வாரிஸ் பெட்ரோ அல்வாரிஸ் போர்ச்சுகீசி இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என அறியப்படுகிறார் ஓகேங்களா ஏனா தரைவழி மார்க்கமா வந்து ஐரோப்பா அந்த இது அதாவது துருக்கி வந்து கைப்பற்ற ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இந்த இதிலே பார்த்தோம் இல்லையா ஆயிரத்தி நானூற்றி 1453 ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றிய நாடு எதுங்க துருக்கி இந்த துருக்கி வந்து இதை கைப்பற்றிய உடனே என்னாச்சுங்க இங்கே வந்து அதாவது தரைவழி மார்க்கமாக அந்த இது வந்து அடைக்கப்பட்டுச்சு ஓகேங்களா அதனால் எல்லா நாடுகளும் என்ன பண்ணாங்க கடல் வழியாக இதை வந்து இந்தியாவுக்கு வந்து வரணும் கடல்வழி மார்க்கமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முற்பட்டாங்க அதில் மிக முக்கியமாக வந்து ரொம்ப முனைப்போடு இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா போர்ச்சுகீசியர்கள் அதுலேயும் போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி ஸோ தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஏதாவது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஊக்குவிப்பு கொடுத்தார் சரிங்களா அதனால தான் இவர் என்னன்னு சொல்கிறார் மாலுமி ஹென்றி அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அறியப்படுகிறார் நம்மளுக்கு கொஸ்டினே இருக்கு இல்லையா இது ஸோ 2 mark கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக வச்சுருந்துருப்பாங்க ஓகே ரைட் ஸோ 22nd கொஸ்டின் அடுத்தது பாருங்கள் இந்தியாவில் போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகர் எதுங்க கொச்சின் இந்தியாவின் போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு முதல் ஆளுநராக இருந்தவர் பிரான்சிஸ் டி அல்மெய்டா நிலநீர் கொள்கையை பின்பற்றியவரும் பிரான்சிஸ் டி அல்மெய்டா நிலநீர் கொள்கை அப்படிங்கிறது என்னதுங்க கப்பற்படையை பலப்படுத்துவது போர்ச்சுகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மை கோரிய ஆண்டு கடற்படை மேலாண்மை கோரிய ஆண்டு 1509 இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் ஓகேங்களா ஸோ இவருக்கு முன்னாடி ஆளுநராக இருந்தாங்க ஆனால் அதிகாரத்தை உண்மையில் இங்கே வந்து நிலைநாட்டினவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அல்ஃபோன்சா டி அல்புகர்க் அல்ஃபோன்சா டி அல்புகர்க் இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் இவர் தான் ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் அல்ஃபோன்சா டி அல்புகர்க் இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவரும் அல்ஃபோன்சா டி அல்புகர்க் ஓகேங்களா ஸோ இதுக்கு மூணுக்குமே இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவரும் ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவரும் இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தவர் அதாவது இந்திய பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கு ஊக்குவிப்பு தந்தவர் சரிங்களா அல்ஃபோன்சா டி அல்புகர்க் அல்ஃபோன்சா டி அல்புகர் யாருடன் நட்புறவை மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர பேரரசுடன் நட்புறவை மேற்கொண்டிருந்தார் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றியவர் அல்புகர் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1510 அல்புகர்க்கு இப்பிறகு போர்ச்சுகீசிய கவர்னராக நியமிக்கப்பட்டவர் நினோடி குன்ஹா எப்போனா 1530 நியமிக்கப்பட்டார் ஓகேங்களா 1530 அல்புகர்க்கு பதிலாக அது அல்புகர்க்கு அதுக்கப்புறம் போர்ச்சுகீசிய கவர்னராக நியமிக்கப்பட்டவர் நினோடி குன்ஹா 1530 1534 ஆம் ஆண்டு பகதூர் ஷாவிடமிருந்து பசின் பகுதியை கைப்பற்றியவர் பசின் பகுதியை கைப்பற்றியவர் நினோடி குன்ஹா
நினோடி குன்கா 1537 கைப்பற்றிய பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா டையூ. 1548 கைப்பற்றிய பகுதி சால்செட். வங்காள கடற்கரையில் போர்ச்சுகீசியர் கைப்பற்றிய பகுதி ஹூக்லி. சென்னை கடற்கரையில் போர்ச்சுகீசியர் கைப்பற்றிய பகுதி சாந்தோம். இந்தியாவில் அச்சு இயந்திரம் 1556 எந்த அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது? போர்ச்சுகீசிய அரசால். போர்ச்சுகீசியர்களால் அரசால்னா கேட்ட மாட்டாங்க, போர்ச்சுகீசியர்களால் யாரால் அப்படின்னு கேட்டால் போர்ச்சுகீசியர்களால் கோவாவில் நிறுவப்பட்டது. ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே இருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. எல்லாமே பார்த்துக்கணும், யார் வந்து அச்சு இயந்திரத்தை நிறுவினாங்க போர்ச்சுகீசியர், எங்கே? கோவாவில். எப்பொழுது? 1556. சரிங்களா. இந்தியாவில் டச்சுக்காரர்கள் வணிக மையத்தை நிறுவிய இடம் மசூலிப்பட்டினம். டச்சுக்காரர்கள் எந்த ஆண்டு எங்கு 10 ஆங்கில வியாபாரிகள் மற்றும் 9 ஜப்பானியர்களை இரக்கமின்றி கொன்றார்கள்? எங்கின்னு பார்த்தோம்னா 1523 அம்பாய்னா என்ற இடத்தில். ஓகேங்களா. 1623. ஓகேங்களா. 1623 அம்பைனா என்ற இடத்தில் 10 ஆங்கில வியாபாரிகள் மற்றும் 9 ஜப்பானியர்களை இரக்கமின்றி கொண்டனர். ஸோ ஆண்டு கொடுத்துட்டு அம்பைனா இடத்த கொடுத்துட்டு கூட எவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் நடைபெற்ற என்ன போர்னு பார்த்தோம்னா பெடரா போர். இந்த போரில் ஆங்கிலேயர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்தனர். பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் கட்டிய கோட்டை கெல்ட்ரியா கோட்டை எப்போன்னு பார்த்தோம்னா 1613 கட்டினாங்க. டச்சுக்காரர்கள் கைப்பற்றிய பகுதிகள் என்னென்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர், தேவனாம்பட்டினம். ஓகேங்களா. இது எல்லாம் டச்சுக்காரர்கள் கைப்பற்றிய பகுதிகள், எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பகுதிகள் கொடுத்து இது யார் கைப்பற்றிய பகுதிகள்னு கேட்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா. டச்சுக்காரர்கள் கைப்பற்றிய பகுதிகள் என்னென்ன? நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர், தேவனாம்பட்டினம். ஓகேவா. 44 question number 44. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர்? இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்களால் 1615 ஜஹாங்கீர் அவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் சர் தாமஸ் ரோ. யாரால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க? ஜேம்ஸ். ஓகேவா. அப்போ இங்கிலாந்தில் மன்னராக இருந்தவர் ஜேம்ஸ். எப்போ? 1615. யாருடைய அவை? ஜஹாங்கீருடைய அவைக்கு. 46 question number. ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை எங்கு நிறுவினாங்க? மசூலிப்பட்டினத்தில். எப்போனா 1611 நிறுவினாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். 1611 வணிக மையம் ஃபஸ்ட்டு எங்கே நிறுவினாங்க? மசூலிப்பட்டினம். கோல்கொண்டா அரசின் ஒரு முக்கிய துறைமுகமாக மசூலிப்பட்டினம் இருந்தது. கோல்கொண்டா அரசினுடைய முக்கிய துறைமுகமாக மசூலிப்பட்டினம் இருந்தது. ஓகேவா. பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் யாரிடம் மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரகிரி மன்னர் சென்னப்ப நாயக்கர். பிரான்சிஸ் டே என்ற ஆங்கில வணிகர் சந்திரகிரி மன்னர் சென்னப்ப நாயக்கர் என்பவரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்றார். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை புனித சார்ஜ் கோட்டை சென்னையில் கட்டினாங்க. சுதானுதி, காளிக்கட்டம், கோவிந்தபூர் இதெல்லாம்
சேர்ந்து பின்னாளில் கல்கத்தா நகரமானது. ஸோ எதெல்லாம் சேர்ந்து கல்கத்தா நகரமாச்சுங்க? சுதானுதி, காளிக்கட்டம் மற்றும் கோவிந்தபூர், இந்த நகரங்கள் எல்லாம் இதெல்லாமே சேர்ந்து தான் கல்கத்தா நகரமாக உருவாச்சு. ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் சுதானுதியில் கட்டப்பட்ட கோட்டை. ஸோ சுதானுதினா கல்கத்தா ஆச்சு. ஸோ அங்கே கட்டப்பட்ட கோட்டை. ஸோ சுதானுதின்னு கூட பர்ஃபெக்ட் இதாக கேட்கலாம், எக்ஸாக்டாக கேட்கலாம், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் சுதானுதியில் கட்டப்பட்ட கோட்டை என்ன கோட்டை அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் கோட்டை சரிங்களா, வில்லியம் கோட்டை. பிளாசி போர் மற்றும் பக்சார் போர். பிளாசி போர் எப்போ நடந்துச்சு? 1757. பக்சார் போர் 1764. ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், பிளாசி போர் தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வேரூன்றுவதற்கு மிக முக்கியமாக அமைந்த ஒரு போர் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன போருங்க, பிளாசி போர் தான். ஸோ நிறைய அவங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட் மூலமாக நிறைய அவங்க அவங்களுடைய அந்த வணிக தளத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டது அந்த போர் மூலமாக தான். ஓகேவா? ஸோ அதாவது சுதந்திரமான ஒரு வணிகம் நடைபெறுவதற்கு அந்த போரில் அவங்களுக்கு வந்து அந்த அக்ரிமெண்ட் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஓகேவா? ரைட். 52 பிளாசி போர், பக்சார் போர். பிளாசி போர் இயர் 1757, பக்சார் போர் 1764. ஓகே, இதுதான் கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அரசியல் சக்தியாக மாறுவதற்கு காரணமாகவும் அமைந்தது இந்த போர். ஓகேவா? ரெண்டும் சொன்னேன் இல்லையா. ஸோ 53, க்வெஸ்சன் நம்பர் 53, இந்தியா 1858 ஆண்டுக்கு பின் ஆங்கில அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. ஸோ எப்போருந்து வந்துருச்சு பாருங்கள், 1858 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 1858 இந்தியா வந்து ஆங்கில அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வந்துருச்சு. ஓகேவா? டேனியர்களின் இந்திய தலைமையிடம், டேனியர்களுடைய இந்திய தலைமையிடம் எதுன்னு பார்த்தோம்னா செராம்பூர், செராம்பூர். க்வெஸ்சன் நம்பர் 55, நான்காம் கிறிஸ்டியன் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை 1616 வெளியிட்டார். ஓகே, எந்த மன்னர்? நான்காம் கிறிஸ்டியன். அந்த மன்னர் யாருங்க? டென்மார்க் மன்னர். ஓகேவா? தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி, தமிழ்நாட்டின் கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த தரங்கம்பாடி யாருடைய வர்த்தக மையமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா டேனியர்களின் வர்த்தக மையம். டேனியர்களின் வர்த்தக மையம் எது அப்படின்னு கேட்கலாம், தரங்கம்பாடி. ஓகேங்களா? தரங்கம்பாடி. டென்மார்க் அரசர் அனுப்பி வைத்த சீசன் பால்கு என்பவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். ஸோ அச்சுக்கூடம், தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சீசன் பால்கு. ரிப்பீட்டட் க்வெஸ்சன், அதிகமாக கேட்ட க்வெஸ்சன் சரிங்களா. ஸோ சீசன் பால்கு அப்படிங்கிறவர் எந்த நாட்டு? டென்மார்க் நாட்டை சார்ந்தவர். க்வெஸ்சன் நம்பர் 58, ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கால்பர்ட் என்பவரால் நிறுவப்பட்டது. ஸோ ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி யாரால் நிறுவப்பட்டது? கால்பர்ட். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1664 நிறுவப்பட்டுச்சு. வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசிய ஐரோப்பிய நாட்டினர், முக்கியமான க்வெஸ்சன், கடைசியாக ஐரோப்பிய நாடுகளில் கடைசியாக வியாபாரத்துக்காக இந்தியாவிற்கு வந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் தான். முகலாய பேரரசர் யார் வந்து இதுக்கு அனுபவிச்சுதுங்க? முகலாய பேரரசர் ஜஹாங்கீர். ஓகேங்களா? ஜஹாங்கீர் இந்தியாவில் ஆங்கில வர்த்தகம் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை ஃப்ரான்காய்ஸ் கரோன் அப்படிங்கிறவர் சூரத் நகரில் 1667 ஆரம்பித்தாங்க சரிங்களா. இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை யார் ஆரம்பித்தது? ஃப்ரான்காய்ஸ் கரோன் அப்படிங்கிறவர். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா சூரத்தில். சூரத்தில் எப்போ? 1667 ஆரம்பித்தாங்க. ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 62, ஃப்ரான்ஸின் இரண்டாவது வர்த்தக மையம், ஃப்ரான்ஸினுடைய இரண்டாவது வர்த்தக மையத்தை யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னா
மார்க்காரா அப்படிங்கிறவர். மார்க்காரா ஓகே, எந்த இடத்தில்? மசூலிப்பட்டினத்தில். எப்போ? 1669 ஆரம்பித்தாங்க. ஓகேவா? க்வெஸ்சன் நம்பர் 63. பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் கோட்டையை கட்டியவர் பிரான்காய்ஸ் கரோன். பிரான்காய்ஸ் கரோன். க்வெஸ்சன் நம்பர் 64. 1742 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக யார் நியமனம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்ளே. ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்ளே அப்படிங்கிறவர் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக 1742 நியமனம் செய்யப்பட்டார். ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்ளேவிற்கு பிறகு பாண்டிச்சேரி ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? இவருக்கு அப்புறம் யார் வந்து பாண்டிச்சேரி ஆளுநராக நியமிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம்னா, டூமாஸ் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டார். டூமாஸ் ஓகேவா, டூமாஸ் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டார். டூமாஸ் ஓகே. க்வெஸ்சன் நம்பர் 66. ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியவர் ஜோதன் பர்க். எப்போனா 1731. பாண்டிச்சேரி பிரான்சின் மிக முக்கியமான மற்றும் வளமான குடியேற்றமாக விளங்கியது. ஸோ பிரான்சின் மிக முக்கியமான வளமான குடியேற்றமாக இருந்தது யார் எதுன்னு பார்த்தோம்னா, பாண்டிச்சேரி. வங்காள முகலாய ஆளுநர் செய்ஸ்டகான் அனுமதி பெற்று பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி சந்திரன் ஆகூரை கல்கத்தா அருகே நியமித்தது. பயன்பாட்டு ஆதாரங்களுள் ஒன்று எதுன்னு பார்த்தோம்னா, நாணயங்கள். ஸோ நாணயங்களும் இந்தந்த நாட்டிலிருந்து இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாணயங்களும் நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக விளங்கியச்சு, வரலாற்று ஆதாரங்களாக விளங்கியது. அதுதான் பயன்பாட்டு ஆதாரங்களுள் ஒன்று, பயன்படுத்திய ஆதாரங்களுள் ஒன்று நாணயங்கள் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், டச்சுக்காரர்கள். இது ஏற்கனவே நம்மளுக்கு புக் பேக்லேயும் இருக்குது, இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க சரியா. ஸோ இது ரொம்ப முக்கியமாக ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாம்லேயும். அதாவது நான் சொல்கிறது காம்படிஷன் எக்ஸாமில் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா. என்எம்எம்எஸ் ட்ரஸ்ட்டு 2019 இதுலேயும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த கொஷின் தான் ரொம்ப முக்கியமான கொஷின் இது ரெண்டுமே ஓகேவா. டச்சுக்காரர்கள் 1602. ஆங்கிலேயர்கள் எப்போ வந்தாங்க? 1600 வந்தாங்க ஓகேவா. ஸோ டச்சுக்காரர்கள் 1602, ஆங்கிலேயர்கள் 1600, டேனியர்கள் 1616 வந்தாங்க, ஃப்ரெஞ்சுக்காரர்கள் 1664 வந்தாங்க ஓகேவா. இதில் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. இதில் தவறான இணை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரான்சிஸ்டே அப்படிங்கிறவர் ஒரு ஆங்கிலேய வணிகர், ஆங்கில வணிகர் தான் ஃப்ரான்சிஸ்டே அப்படிங்கிறவர் ஓகேங்களா. ஃப்ரான்சிஸ்டே அப்படிங்கிறவர் யார்? ஆங்கில வணிகர் ஓகேவா. மற்றெல்லாம் ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பெட்ரோ காப்ரல் போர்ச்சுக்கல், கேப்டன் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்து, கால்பட் ஃப்ரான்ஸ் ஓகேவா. ஸோ ஃப்ரான்சிஸ்டே அப்படிங்கிறவர் யாருங்க? ஆங்கில வணிகர் ஓகேவா. ரைட் குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்ல முறையில் ரொம்ப சூப்பராக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான, ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குற வீடியோஸ் இது எல்லாமே சரிங்களா. ஏன்னா க்வெஸ்சன் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுவும் இங்கிலீஷ் மீடியம் கொடுக்க முடியல அப்படின்ட்டு, அதுக்காகவே நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா. இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப அதனால தான் என்னால் ரிப்பீட்டடாக தொடர்ந்து கொடுக்க முடியல சரிங்களா. ஓகே, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க ஓகேவா. கண்டிப்பாக வாங்கிட முடியும், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஓகே. ஓகே குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.